வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். செருப்பால் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு, பல பேர் வாங்கியிருக்காங்க. செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு, ஆனா அவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ஆம்பளை பார்த்து நான் செருப்பால் அடிக்க விடும்ல, ஏன்னா ஏன் செருப்பு நான் அழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். அதுக்கும் நீடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு, முயற்சி எடுப்பேன் நிச்சயமாக. இந்த மாதிரி ஆம்பளைங்க முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும், முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும், இல்லைன்னா அது வரைக்கும் புத்தி வராது. நீங்க வந்து ஒரு சூ மூட்டை எடுக்கும் போது அந்த கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்கும் போது சில நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க, மூணு வரமாட்டாங்க. ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் எங்களால் எடுத்துக்க முடியாது. கம்ப்ளைண்ட் வரும்போது தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் சூ மூட்டை எடுக்கும்போது சில நேரத்தில் பாதிக்கப்பட்டு வந்து பின் வாங்கிடுறாங்க. பின் வாங்கும் போது எங்களால் என்ன பண்ண முடியும்? அது வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது எங்களால் தலையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது எங்களால் தடையிட முடியாது. அதுதான் நான் எல்லார்கிட்ட சொல்றது. முதல்ல NCW ரூல்ஸ் படி என்ன செய்யணும் அது மட்டும் கேளுங்க. ரூல்ஸ் பார்க்காமே நீங்க வந்து உடனே ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னா வரும். ரூல்ஸ் என்ன இருக்கும் முதல்ல தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. பாஜகல பல பேச்சாளர் இருக்காங்க, பல பெண்ணு உங்களை கார்னர் பண்ண என்ன காரணம்? யாரு உங்களை கார்னர் பண்ணி இவர் பேச என்ன? கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பக்கில் பாருங்க. இந்த மாதிரி தரங்கட்டு மனுஷங்களுக்கு கேள்வி கேட்டாக்கா அது கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா உண்மைதான் பேசியிருக்கோம், அதனால தான் இந்த மாதிரி தரக்குறையா பேசுறது. அதுதான் சொல்றேன், குஷ்பூனா போனா போதுன்னா இருக்கிறாங்க. எங்கே அடிக்கணும் அப்போ அடிச்சாதான் இவங்களுக்கு புத்தி வரும். அதான் சொல்றேன், இது வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தீனி போட்டு வளர்க்குற கட்சி. இது கலைஞர் இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, இதுதான் ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட மாடல் அவங்களுக்கு. இது புது திராவிட மாடல்ல இந்த மாதிரி தீனி போட்டு பெண்களை பத்தி இழிவாக கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்க காசு கொடுத்து தீனி போட்டு வளர்க்குறாங்க. இதுதான் நான் முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்கிறேன். உங்க கட்சியில இருக்கிறவங்க யாராவது, இல்ல வேற கட்சியில இருக்கிறவங்க யாராவது வந்து உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு பெண்ணை பத்தி இப்படி அவதூறுமா பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்கிறேன். கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்கணும் அதை நாளைக்கு கொடுத்துருங்க மேடம். இன்னைக்கு குஷ்பு இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானா? இதுக்கப்புறம் குஷ்பு சும்மா இருக்க மாட்டானா அர்த்தம்? இனிமே செண்டி பாருங்க என்ன. அப்ப எங்க அடிக்கணும்னு எனக்கு தெரியும், நேராவே அடிப்பேன். யாரு அதான் சொல்றேன், யாரு நம்பி நான் வரல, என்ன செண்டி பார்க்க வேண்டாதான் நான் சொல்றேன். என்ன செண்டி, எனக்கு ஒரு பெண்கு இருக்கிறத தைரியம் உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. அது ஒரு பெண்ணா என்ன செண்டி பார்க்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அது அப்போ, ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் பேசுறாருல, அப்போ வருத்த தெரிய வச்சாங்க. யாராவது தெருக்கு வந்தாங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? யாருமே பண்ணல. முரு சொல்லியில் எங்கேயாவது ரெண்டு வரி எங்கேயாவது கார்னர் குஷ்புக்கு மன்னிப்பு தெரிய வைக்கிறோம், என் கட்சி சார்பாக ஒருத்தர் அப்படி அவதூறமாக பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்களா? இல்லை முதலமைச்சர் வந்து யாராவது இனிமேல் பேச வேண்டான ஒரு வார்த்தை விட்டாரா? இதை உடனே இந்த கட்சியிலிருந்து பேசலையா, அந்த கட்சியில பேசலையா? நான் கேள்வி கேட்கறது ஒன்று தான், ஒரு பெண்ணை பார்த்து அவதூறமாக கேவலமாக இழிவாக பேசுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தான்னு நான் கேட்கறேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியதற்கு முதலமைச்சர் அவர் அந்த மாதிரி பேச சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். அவருக்கு என்ன தேவை இருக்கும்? யாரு சிவாஜி? நீங்க உட்கார்ந்து நீங்க வந்து திணி போடுறீங்களே, போய் பேசு. திணி போடுறீங்களே, அவனை சஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன் மறுபடியும் ஏத்துனீங்க? ஏன் கட்சியில சேர்த்தீங்க அவனை? யாரு முதலமைச்சர் பொறுப்பு இருக்காருன்னு நான் சொல்லல, தீனி போட்டு வளர்க்குறீங்கதான் நான் சொல்றேன். முதலமைச்சர் போய் நீ போய் இப்படி பேசனா சொல்லிருப்பாருன்னு நான் சொல்லல. ஆனா உங்க கட்சியில ஒருத்தன் பேசும்போது வந்து திட்டுறீங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாராவது எங்கிட்ட பேசுறீங்களா? இல்ல எங்கேயாவது உங்க முரசொலியில எங்கேயாவது மன்னிப்பு கேட்கறீங்களா? எதுவுமே இல்ல. அதான் சொன்னேன்,
கலைஞர் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, இப்போ ஸ்டாலின் அடிப்படையில் இருக்கிறது புது திராவிட கழகத்துக்கு வித்தியாசம் பாருங்க. இதுதான் புதுசா திராவிடன் மாடல், திராவிடன் மாடல் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதுதான் திராவிட மாடல். என்னே இவ்வளவு இழுமாக பேசும்போது பொது பெண்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பூங்கதைக்கு என்ன நடந்தது யாராலையும் மறக்க முடியாது சரிங்களா. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்க உங்க கட்சி சார்பாக உங்க கட்சி பெண் அமைச்சருக்கு எந்த கதி இருந்தது யாராலையும் மறக்கல, மறக்க முடியாது. திருவண்ணாமலையில வந்து ஒரு ராணுவ வீரர் மனைவியை வந்து பார்த்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா திட்டமிட்ட செயல் தான் அது. ராணுவ வீரரோட ஆடியோ ஒரு வெளியிருந்துச்சு, திட்டமிட்டு அதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்த முயற்சி மாதிரி ஒரு ஆடியோ வெளியாகி அவர் நண்பர் கூட அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக தகவல் வந்திருக்கு. நேற்று வந்து நான் வந்து ஸ்டேட் கமிஷன் ஆஃப் உமன் போய் பார்த்துருக்கேன், குமாரி விஜயகுமார் அவர்களை நேற்று போய் சந்திச்சிருக்கேன், இந்த விஷயமாக நான் பேசியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும், தப்பு எந்த பக்கம் இருக்குது அந்த நடவடிக்கை எடுங்கன்னு நான் இங்கே இல்லை சொல்லலை. ஆனால் ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கா அதில் யாராலும் மறக்க முடியாது. அவளுக்கு அடிபட்டிருக்கு, அவள் மார்பிலே வயிற்றுல இருக்கிறத அடி மார்க் வந்து காமிச்சிருக்கான் சரிங்களா. இது என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நாங்கள் எடுப்போம். போலீஸ்காரங்க அவங்க முறையில் நீங்கள் வந்து ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணும், யார் மேலே தப்பு இருக்குது தவறு இருக்குது அந்த ஆக்ஷன் நீங்கள் எடுங்க. யாருமே வேண்டாம் சொல்லலை. ஆனால் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா நான் நிற்பேன், நான் நிற்பேன். குடும்ப பிரச்சனைனா ஒரு பெண் மேலே அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. அவளை வயிற்றில் உதைக்கிறதுக்கும் மார்பில் உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமை கிடையாது சரிங்களா. பெண்கள் வந்து இழுவாக பேசுறதும், பெண்களை வந்து பார்த்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்றதும் இல்ல, பெண் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவேன் அப்படி பண்ண வேண்டாம். உன் வீட்டு பெண்ணை நீ எப்படி பாத்துக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி குடும்பத்துல மட்டும் இல்ல வெளியில இருக்கிற எல்லா பெண்களும் அப்படி பாக்குறத ஆரம்பிக்கிறோம். இது யாரால கேள்வி கேட்க முடியாதுனா கேள்வி நான் கேட்பேன். நிச்சயமாக போவேன். எனக்கு வருது இவங்க அப்படி பேசலையா, உங்க கட்சியில இப்படி பேசலையா, காங்கிரஸ்ல இப்படி பேசலையா, இந்த கட்சியில இப்படி பேசலையானா எல்லாருக்கும் சொல்றேன், பெண்களை கேவலமாக பேசுறது நிறுத்துங்க. இன்னைக்கு நான் ஏந்திரிச்சு கொந்தளிச்சு போய் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், சவால் விடுறேன். நேராவே முதலமைச்சர் பார்த்து சவால் விடுற அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்கு. நிறைய பெண்களுக்கு அந்த தைரியம் இருக்காது, ஆனா அவங்களுக்காக பேசுறதுக்கு நான் இங்க இருக்கேன். தயவு செஞ்சு யூ டோன்ட் ஹாவ் டு டாலரேட், யார் எது சொன்னாலும் நீங்க வந்து அமைதியா போகணும்னா அவசியமே கிடையாது சரிங்களா. சாதிக்கிறதுக்கு நீங்க எந்த தொழில், இது அரசியல் மட்டும் இல்ல எந்த தொழில் இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க சாதனை தான் உங்களை பத்தி பேசணும்னா, ஒருத்தன் இப்படி கேவலமா பேசினானா போனா போதும்னா விட்டதுனாலதான் இப்படி நடக்குது. வலியோட உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசலன்னா என் மகளுக்கு நான் என்ன வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க முடியும் சொல்லுங்க. நாளைக்கு என் மகள்கள் என்னை பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பத்தி ஒருத்தன் மேடையில இவ்வளவு கேவலமா பேசும்போது நீங்க பேசாம இருந்தீங்க அம்மா ஏன் இருந்தீங்க. நாளைக்கு அவங்கள பார்த்துட்டு யாராவது கேவலமா பேசினாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வராது திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன்னா என் மகள்களுக்காக பேசுறேன், இருக்கிற பெண்களுக்காக பேசுறேன், என் அம்மாக்காக பேசுறேன். ஏன்னா என் அம்மா என்னை வந்து பால் மட்டும் இல்ல தைரியம் ஊத்தி வளர்த்தாங்க. உனக்காக நீ போராடணும், எந்த ஆம்பளை நம்பி இருக்காது, உனக்காக நீ போராடணும், உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கணும், என் அம்மா என்னை சொல்லி வளர்த்தாங்க. இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்பல. குஷ்பு மட்டும் சிந்தி பார்க்க வேண்டாம். அது பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க, யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான் அவன் போடுவான். ஆனா பேசுறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு, ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன். அவ்வளவுதானே.